அது ஒரு அழகான நாடு. அந்த நாட்டை ஒரு மன்னர் ஒருத்தர் ஆண்டுகிட்டு வந்தாரு. அந்த மன்னருக்கு இரண்டு மகன்கள் அப்புறம் ஒரு மகள் இருந்தாங்க. மூன்று பேரையுமே எந்த ஒரு பாரபட்சமுமே பார்க்காம ரொம்ப பாசமாக வளர்த்துக்கிட்டு வந்தாரு. இப்போ மூன்று பேருமே நல்ல பெரிய பெரிய மனிதர்களாக மாறிட்டாங்க. இப்போ மன்னர் வந்து அவங்க மூணு பேரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ரெண்டு மகன்களுக்கிட்டையுமே, இங்கே பாருங்கப்பா, எனக்கு அப்புறம் நீங்கள் ரெண்டு பேர் தான் அந்த நாட்டை பாதுகாக்கணும். இப்போ எனக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு, அதனால் என்னால் எல்லா பொறுப்புகளையுமே பார்க்க முடியாது. அதனால் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் அந்த நாட்டுக்கான அந்த முக்கிய பொறுப்புகளை எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ உடனே அந்த ரெண்டு பேரில் அந்த அண்ணன் சொல்கிறாரு, சரிங்கப்பா, நாங்கள் வந்து இந்த நாட்டோட மேற்கு பகுதியை நான் பார்த்துக்கிறேன், இந்த நாட்டோட கிழக்கு பகுதியை தம்பிக்கிட்ட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு மன்னருமே சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ மன்னர் அவருடைய மகள்கிட்ட, இங்கே பாருமா, இந்த நாட்டோட முக்கியமான பொறுப்பு நான் அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது, அந்த பொறுப்பில் நான் உன்னை வந்து அமர வைக்கிறேன். நீ இந்த நாட்டோட வரவு செலவு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நீ பார்த்துக்க, எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஒரு நல்ல பொறுப்பை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சமயம் அவங்களுடைய மகள் வந்து அந்த மன்னர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மன்னா, இந்த மாதிரி நம்ம அரசுக்கு வர வேண்டிய இந்த வரி பணம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வரி பணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுச்சு, நிறைய வரி பணம் வரவே இல்லை. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்டருந்து வரி பணம் சுத்தமாக வரவே இல்லை, என்னன்னு கொஞ்சம் கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே மன்னருமே அப்படி நண்பரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு, என்னப்பா, உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்குது, அதில் விளையிற விளைபொருட்களை வந்து நீ வரியாக கட்டணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈடான தங்க காசுகளை வரியாக கட்டணும், ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் இருக்கிய, ரொம்ப நாள் ஆச்சாம நீ வரி கட்டி, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ அதுக்கு அப்படி நண்பர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லாமண்ணா, இப்போ இருக்கிற சூழ்நிலையும் ரொம்ப சரியில்லாமல் போய்கிட்டு இருக்கு, மக்கள் யாருமே விவசாயம் பண்ண வரமாட்டேங்கிறாங்க, அந்த 1000 ஏக்கரமே ரொம்ப தரிசாக போயிடுச்சு, என்ன காரணம்னே தெரியல, என்னன்னு போய் கேட்டால் அங்கே இருக்கிற ஒரு குகையில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குது, அதனால் அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே மன்னர் வந்து அவருடைய மகளை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு இது என்னென்னு கொஞ்சம் விசாரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அவருடைய மகளுமே போய் எல்லாத்தையும் நல்லா விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மன்னா, அங்கே அந்த குகையில் தீய சக்தி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, முன்னாடி எப்பயோ ஒரு டைமு சின்ன பசங்க விளையாடும் போது ஏதோ ஒரு பையன் உள்ளே போயிட்டு விதவிதமாக சத்தம் எழுப்பியிருக்கான், அந்த சத்தத்தை கண்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய கட்டுக்கதையாக மாறிடுச்சு, அங்கே வந்து பெரிய பூதம் இருக்குது அந்த குகைக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வர பயப்படுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த குகைக்கு அருகாமையில் தான் இரண்டு பெரிய கிணறுகள் இருக்குது, அதில் இருந்தால் எல்லாருமே பாசனத்துக்கு தண்ணி எடுக்கணும், இப்போ யாருமே அங்கே போகாததுனால தண்ணி எடுக்க முடியல, அங்கே யாருமே சரியாக பண்ணையம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான காரணத்தை சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரெண்டு மகன்களுமே அங்கே வராங்க. வந்துட்டு மன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ மன்னருமே இந்த பிரச்சனை எல்லாமே சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி விடுறாரு. இப்போ அவங்க போய் பார்க்குறாங்க, பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் நிலம் யாருமே எதுவுமே பண்ணாமல் ரொம்ப தரிசாக கிடக்கு, இவங்க அப்படியே நடந்து போகிறாங்க, அவங்க சொன்ன மாதிரியே ஒரு குகை ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் பெரிய பெரிய கிணறுகள்லாம் இருக்குது. இப்போ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தைரியமாக அந்த குகைக்குள்ளே போகிறாங்க. குகைக்குள்ளே போனவங்க சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயமே உள்ளே இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்போது எப்படியாவது மக்களை வந்து மறுபடியும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சாதுரியமாக ஒரு வேலை பண்ணுறாங்க. அது என்னென்னா, அந்த குகைக்குள்ளே இரண்டு வைரக்கற்களை மறைச்சி வச்சுட்டு வராங்க. இப்போது வெளியில் வந்தவங்க அரசர் மூலமாக ஒரு அரசாணை ஒன்று வெளியிடுறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போது எல்லாருமே அந்த குகைக்குள்ளே போகிறதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க, ஆனால் அந்த குகைக்குள்ளே நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது, இதை நிரூபிக்கிறதுக்காக யாராவது ஒரு மனிதர் அந்த குகைக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளார நாங்கள் ஒரு சில பொருட்களை வச்சுருக்கோம், அது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தொகையை சன்மானமாக அறிவிக்கிறாரு. இது கேட்ட உடனே அங்கே இருக்கிற மக்கள் யாருமே போகிறதுக்கு தயாராக இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே உயிர் பயம் இருக்குது. அதே ஊரில் ஒரு அண்ணன் தம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய அண்ணனோட மனைவி பார்த்தீங்கன்னா அவருடைய தம்பிக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் வந்து நல்லா சம்பாதிப்பார், ஆனால் தம்பி வந்து சரியாக சம்பாதிக்கிறது இல்லை. அதனால் என்னாச்சு அப்படின்னா, ஒரு சமயம் அண்ணனோட மனைவி அவங்க அண்ணன்கிட்ட, ஏங்க உங்களுடைய தம்பி இப்படி வெட்டிய ஊர் சுற்றுறதுக்கு பதிலாக பேசாமல் அந்த குகைக்குள்ளே போனாவது ஏதாவது பரிசு கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஒரே அடியாக உங்கள் தம்பி போயாவது சேருவார், நமக்காவது நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க.
இது அவருடைய தம்பிக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சு. என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. சரி, இதுக்கு வேற வழியே கிடையாது. இந்த அவமானத்தையெல்லாம் தாங்கிட்டு நம்ம உயிர் வாழணும் அவசியம் கிடையாது. பேசாம நாம் அந்த குகைக்குள்ள போயிட்டு நம்ம உயிரை விட்டுறலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராரு. இப்போ அவர் வளர்த்துக்கிட்டு இருந்த ஒரு நாய்க்குட்டியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த குகைக்குள்ள போறாரு. குகை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருட்டா இருக்கு. உள்ள என்ன இருக்கு ஏதுன்னே ஒண்ணுமே தெரியல. ஆனாலுமே ரொம்ப தைரியமா அவர் உள்ள போறாரு. உள்ள போக போக கொஞ்சம் கொஞ்சமா இருள் சூழ்ந்துடுச்சு. எந்த பக்கம் போறதுனே தெரியல. அவருடைய நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா வேக வேகமா இந்த பக்கமும் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது அப்படியே மோப்பம் பிடிச்சிக்கிட்டே போயிட்டு அந்த ரெண்டு வைரக்கல்ல ஒரு வைரக்கல்ல எடுத்துட்டு வந்துடுச்சு. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய வைரக்கல் உள்ள இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரக்கல்ல எடுத்துட்டு வந்து அவருடைய அண்ணன் கிட்ட கொடுக்குறாரு. இங்க பாருங்கன்னா அந்த அரசாணை விட்டாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியே உள்ள வந்து இந்த வைரக்கல்ல வச்சிருந்தாங்க. நீங்க ஒன்று பண்ணுங்க, இதை எடுத்துட்டு போயிட்டு அரசர்கிட்ட கொடுங்க, அவரு தகுந்த சன்மானம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அண்ணனுக்கிட்ட கொடுத்து விடுறாரு. இப்போ அண்ணனுமே அந்த வைரக்கல் எடுத்துகிட்டு போயிட்டு மன்னர்கிட்ட கொடுக்குறாரு. இப்போ கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மன்னரோட அந்த ரெண்டு மகன்களுமே அங்கே தான் இருக்காங்க. இப்போ என்ன அவங்களுக்கு சந்தேகம்னா, நாம ரெண்டு வைரக்கல்ல உள்ள வச்சுட்டு வந்தோம், ஆனால் இவர் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு, ஒருவேளை இவர் உள்ள போலியோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தீர விசாரிக்கிறாங்க. உண்மையை சொல்லுப்பா, நீ தான் உள்ளே போனியா இல்லை வேற யாராவது போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தீர விசாரிக்கிறாங்க. அவருமே உண்மையை ஒத்துக்கிறாரு, நான் போலங்க, என்னுடைய தம்பி தான் உள்ளே போனார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன் தம்பியை கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. இப்போ அவனோட தம்பி வராரு. இப்போ தம்பி கிட்டையுமே அதே கேள்வியை கேட்குறாங்க, உண்மையை சொல்லுப்பா நீ உள்ளே போனியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவரும் உண்மையை ஒத்துக்கிறாரு, மன்னா நான் உள்ளே போனேன் உள்ளே போனேன், ஆனால் நான் வந்து இந்த வைரக்கல்ல எடுக்கலை, என்னுடைய நாய்க்குட்டி போயிட்டு எடுத்துகிட்டு வந்துச்சு, மற்றபடி உள்ளே பார்த்தேன் வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்த எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே மன்னருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு வழியாக அந்த ஊரில் இருக்கிற ஒரே ஒரு மனிதராவது அந்த குகைக்குள்ளே போனாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. இப்போ மன்னர் வந்து இந்த மனிதர்கிட்ட, இங்கே பாருப்பா, நீ அந்த குகைக்குள்ளே என்ன பார்த்தியோ அதை அப்படியே போயிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்லு, ஊர் மக்கள்கிட்ட இருக்கிற அந்த பயத்தை முதல்ல போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதருக்கு ஒரு சில ஏக்கர் நிலங்களை பரிசாக கொடுக்குறாங்க. நிறைய பொற்காசுகளையுமே கொடுத்து அவரை கிராமத்துக்குள்ளே எல்லா மக்கள்கிட்டையுமே பேச வைக்கிறாங்க. இவர் பேசினதுக்கு அப்புறமா எல்லா மக்களுமே ரொம்ப பயமே இல்லாமல் மறுபடியும் விவசாயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய நிறைய பண்ணையம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதன் மூலமாக அந்த அரசு கஜானாவுக்கு தேவையான அந்த விவசாய பொருட்கள் அப்புறம் தங்க காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு வரியாக நிறைய பணம் சேர்ந்துடுச்சு. இப்போ மன்னர் அவங்க ரெண்டு மகன்களையுமே கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையை பல ஆண்டுகளாக இருந்திருக்க போல அந்த பிரச்சனை, ஆனால் எனக்கு சரியாக தெரியலை, ஆனால் நீங்கள் ரொம்ப சுலபமாக தீர்வு கண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே அந்த நாட்டோட இளவரசர்களாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாரு. அவருடைய மகளையுமே கூப்பிட்டு அந்த நாட்டோட தலைமை அமைச்சராக பதவி கொடுக்குறாரு. இப்போது எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நினச்சி ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்போம். அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இதை வந்து பல உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அடுத்து ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருப்பாங்க. இல்லை ஒரு பிஸ்னஸில் நல்லா போய்கிட்டு இருக்கு, செகண்டாக இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இல்லை யாராவது ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இல்லை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு பயம் உங்களை அந்த விஷயத்தை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் எப்போ நீங்கள் அந்த பயத்தெல்லாம் போக்கிட்டு முதலடி எடுத்து வைக்கிறீங்களோ அப்போவே உங்கள் வெற்றி பயணத்தோட முதலடியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.